வணக்கம். ஜெர்மனியில் எம்எஸ் படிக்கும் நண்பர்களுக்கான, படிக்க நினைக்கும் நண்பர்களுக்கான வீடியோ சீரீஸில் அடுத்த வீடியோ. ஒரு சின்ன ப்ராப்ளம், ப்ராப்ளம் இல்லைன்னா தான் பெரிய விஷயம். என்னென்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வெற்றிகரமாக வந்துவிட்டதுன்னு. லைட்டாக போனிருக்கேன். என்னுடைய ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வெற்றிகரமாக வந்துருச்சு. 6 வாரம் கழித்து, நான் கொடுத்த 6 வாரம் கழித்து வந்துருச்சு. யூனிவர்சிட்டிலாம் செலக்ட் பண்ணிட்டேன், யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெற்றிகரமாக ரிஜெக்ஷனும் வந்துடுச்சு. மற்ற யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னும் எதுவுமே வரலை, வெயிட்டிங். அந்த ரிஜெக்ஷன் வந்த யூனிவர்சிட்டிக்கு எழுதி போட்டிருக்கேன், அதிலேருந்து ரிப்ளை வெயிட்டிங். இப்போ யூனி அசிஸ்ட்டும் வந்து தன்னுடைய வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து எலிஜிபிள், நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சில யூனிவர்சிட்டிக்கு உங்களுடைய ஐஎல்ஸ் இந்த அளவுக்கு தெளிவாக அவங்க சொல்லலை. நான் யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து கேட்டு புரிஞ்சிக்கிட்டது இது. அவங்க வந்து மொட்டையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் லாங்குவேஜ் வந்து பத்தலை அப்படின்ட்டாங்க. ஏய், நான் ஐஎல்டிஎஸ் 7.5 பேண்ட் வச்சுருக்கேன், நீ என்ன என்ன பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்னு நான் அப்புறமா யூனிவர்சிட்டிக்கு எழுதினேன். இந்த மாதிரி ஐஎல்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் யூனி அசிஸ்ட் வந்து இது அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் யூனிவர்சிட்டி சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜென்ரல் வச்சுருக்கீங்க, நாங்கள் வந்து அகாடமிக் தான் எதிர்பார்ப்போம் அப்படின்னு. அகாடமிக் தான் வேணும்னு எனக்கு தெரியும், நான் ஏன் ஐஎல்ஸ் அகாடமிக் எழுதலைன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஐஎல்ஸ் நான் சும்மா எழுதினது, இதெல்லாம் இப்போ தான் நான் பிளான் பண்ணுறேன். நான் ஐஎல்ஸ் முன்னாடியே எழுதிட்டேன், 1.5 வருஷம் முன்னாடியே எழுதிட்டேன், 23 பிப்ரவரியிலே எழுதிட்டேன். அதனால் என்ன, அதனால் நான் வந்து ஐஎல்ஸ் திரும்பி இது படிச்சிட்ருக்கேன், அது அகாடமிக். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வரிசைப்படி ஒன்று ஒன்றா வர்றதில் ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் முடிஞ்சிடுச்சு, அப்புறமா யூனி அசிஸ்ட்டு, அப்புறமா ஐஎல்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் வரணும், அதுதான் அடுத்த ப்ராசஸ். யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது, விசா அப்ளை பண்ணணும். இதுதான் சரி, நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து லெட்டர் வரதுக்குள்ளே விசா வந்து டேட் எவ்வளவு இருக்குது, எந்த அளவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். விசா எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்லாட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஏன்னா யூஎஸ் விசா அப்ளை பண்ணும்போது ஸ்லாட்டே கிடைக்கல, 2 மாதம் கழித்து தான் கிடச்சிது. அதனால் தேடிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்டிங்கில் தேடும்போது அந்த விஎஃப்எஸ் குளோபல் வழியாக போய் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் தேடும்போது என்ன ஆச்சு, July 24 அந்த மாதிரிலாம் இருந்தது டேட்டு. ஆ சூப்பர், டேட்டு வந்து ஸ்லாட் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு நாள் நிறையா இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சூப்பராக இருந்துன்னு பார்த்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், September 24 போயிடுச்சு ஸ்லாட்டு சுத்தம். இது என்னடா, அது கல்லை கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கல்லை பண்ணணுமே. இது இன்னொன்று சொல்லுவாங்களே, பூஜாரியே வரம் கொடுத்தாலும் சாமியே வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்கலங்கிற மாதிரி. இது என்னடா, அது ஸ்லாட்டே கிடைக்கலையே. ஸ்லாட்டு ஏர்லியஸ்ட் ஸ்லாட் வந்து September 24 October 1 வந்து கோர்ஸ் ஆரம்பிக்குது, September 24 தான் விசாக்கான ஸ்லாட்டு. ஸோ நான் அன்னைக்கு போய் அப்ளை பண்ணினா கூட விசா வந்து 15 டேஸில் வந்துடும்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 மாதம் வரைக்கும் ஆகும்னு அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம 2 மாதம்னு மைண்டை வச்சா கூட, 1 மாதம்னு வச்சா கூட நமக்கு வந்து அக்டோபர் கடைசி ஆகிடும். ஸோ October 1 கோர்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி பார்த்த ஸ்லாட்டை சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, விபிஎஸ் வந்துடுச்சு இல்லை, இது ஏபிஎஸ் வந்துடுச்சு இல்லை. ஏபிஎஸ் நம்பர் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த விசாலேயே. ஏன்னா செகண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து ஏபிஎஸ் நம்பரை கேட்டுடும், உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த நம்பர் வந்தப்பறம் தான் அப்ளை பண்ண முடியும். நமக்கு நம்பர் வந்துடுச்சு, சரி என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்லாட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் இது. ஸோ இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற என்ன சொல்யூஷன் இருக்குது, என்னென்ன இதற்கான தீர்வுகள் இருக்குது. ஒன்று, நான் September 24 அப்ளை பண்ணி
விசா வந்து அக்டோபர் முதல் வாரம் வருதுன்னு வச்சுப்போமே, வந்த உடனே நான் வந்து புக் பண்ணி அங்கே போகலாம். அது வரைக்கும் உள்ள கிளாஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும், நான் போய் தான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரம் 1 மாதமே வச்சுப்போமே, அக்டோபர் ஃபுல்லாக வந்து கிளாஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டாவது யூனிவர்சிட்டியில் பேசி அதை வந்து டிஃபர் பண்ணணும், அதாவது எனக்கு வீசா இப்போ தான் ஸ்லாட்டு கிடச்சிருக்கு, நான் அடுத்த செமஸ்டர் சேரட்டுமா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் கொடுப்பாங்க, மோஸ்ட்லி டிஃபர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு வீசானா அவங்களுக்குமே இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும், பார்த்துருப்பாங்களே ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி ஒன்று டிஃபர் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் மார்ச் இன்டேக்குக்கு, சம்மர் இன்டேக்குக்கு மாற்றிக்கணும். ஒரு ஆப்ஷன் அது, இல்லைன்னா இது, அவ்வளோதான். என்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது, பார்க்கணும் என்னென்னு. ஸோ இதுதான் முதல் விஷயம் இன்றைக்கி பார்த்தது. ரெண்டாவது விஷயம் இன்னொன்று இருக்குது, அதை நான் வந்து தனியாக வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜெர்மனியில் படிக்க ஆசைப்படுகிறீங்க, ப்ராக்டிஸ் இது அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட்டு. இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகே, மறுபடியும் சந்திப்போம்.